அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா எத்திலின் டிஸ்கவரி. எத்திலின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன், தாவர ஹார்மோன். இந்த ஹார்மோன் தாவரத்தில் இருக்கும். இது போக இன்னும் நிறைய ஹார்மோன்களினுடைய பணிகள் என்னென்ன அப்படிங்கிறது சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் நம்ம வரிசையாக பார்த்துட்ருக்குறோம். பிளான்ட் க்ரோத் அப்படிங்கிற ஒரு லெசனில், தாவர வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு பாடத்தில், இதில் எத்திலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு மூன்று விதமான சயின்டிஸ்ட் வந்து இந்த எத்திலினை வெவ்வேறு இடத்துல வந்து கண்டுபிடிச்சாங்க. பொதுவாக ஒவ்வொரு ஹார்மோனும் ஒவ்வொரு பணி, அதுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக்காக பணி இருக்கும். அந்த ஹார்மோனை சொன்னோம் அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான பணி வந்து உங்களுக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வந்துடணும். ஆக்சின் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதனுடைய நுனி ஆதிக்கம், நுனி வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்துகிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிப்ரலின் அப்படின்னா அதில் போல்ட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. போல்ட்டிங்னா என்ன அப்படிங்கிறத ஜிப்ரலினை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சைட்டோகைனின் அப்படின்னு பார்த்திங்கன்னா செல் டிவிஷன், செல் பிரிதலை அதிகரிக்க செய்கிறது அப்படிங்கிறது. அதே மாதிரி எத்திலின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் பழங்களை பழுக்க செய்வது, ரைட்டா? நார்மலாக வந்து ஒரு காய் வந்து கனியாக மாறுவதற்கு, காய் கனி இந்த ரெண்டுக்குமே வந்து இங்கிலீஷில் வந்து ஃப்ரூட் தான் சொல்லுவாங்க. அன்ரைப்பண்டு ஃப்ரூட் அப்படின்னா காய், ரைப்பண்டு ஃப்ரூட் அப்படின்னா கனி, ரைட்டா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேர்ட்ஸ்க்கு வந்து பஞ்சம் இருக்குது, ரைட்டா? தமிழ் அப்படி கிடையாது. காய் கனி அப்படின்னு ரெண்டு வித்தியாசமான விஷயங்கள் நமக்கு இருக்குது இல்லையா, வார்த்தைகள். ஸோ அப்போது காய் வந்து கனியாக மாறுவதற்கு எத்திலின் தேவைப்படுகிறது. இப்போ வந்து ஒரு வாழைக்காய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாழைக்காவை அப்படியே விட்டிங்க அப்படின்னாக்கா அது கொஞ்ச நாள் கழித்து அது பழமாக மாறிவிடுகிறது. சில இடங்களில் இந்த மார்க்கெட் பகுதிகளெலாம் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து சில சின்ன சின்ன ரூம்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாழைத்தார் இருக்குல்ல, வாழைத்தார் பார்த்துருக்கீங்களா? மொத்தமாக வாழை பழம் எல்லாமே மொத்தமாக சேர்ந்து இருக்கும். அதை மொத்தமாக அப்படியே கட்டி தொங்க விட்டு அப்புறம் கீழே வந்து மூட்டம் போட்டு விட்ருவாங்க. அப்புறம் ஹீட் வந்து அந்த ரூமுக்குள்ளே வந்து அப்படியே இருக்கும். அந்த ஹீட்டில் எத்திலினுடைய குரோத் வந்து அதிகமாயிரும், எத்திலினுடைய சுரப்பு வந்து அதிகமாயிரும், சரியா? எத்திலின் வில் பி செக்ரேட்டட் மோர் இன் தேட் பர்டிகுலர் வார்ம் டெம்பரேச்சர், ரைட்டா? வார்ம் அப்படிங்கிறத கரெக்டு. ஸோ அந்த டெம்பரேச்சரில் எத்திலினுடைய ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகி, செக்ரேஷன் வந்து அதிகமாகி அந்த பழம் வந்து இமீடியட்டாக பழுத்துடும், சரியா? ரைப்பனிங் ப்ராசஸ் வில் பி இன்டியூஸ்டு வித் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த எத்திலின் அண்ட் வி ஆர் ஆல் இன்டியூசிங் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எத்திலின் பை கிவிங் வார்ம் டெம்பரேச்சர். இதுதான் வந்து லாஜிக். பொதுவாக எல்லா பழங்களையுமே வந்து நாம் எத்திலின் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை பழுக்க வைக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல முந்தன் நாள் சாயந்தரம் வந்து ஏதாவது ஒரு பழத்தை வாங்கி நல்லா அப்படியே அந்த துணிக்குள்ளே அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் போனீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் காலையில் அது பழுத்திருக்கும். பொதுவாக நம்ம வீட்லேயுமே வந்து அந்த பழங்களை வந்து பழுக்க வைக்கிறதுக்கு அரிசிக்குள்ளே வைப்பாங்க, பார்த்துருக்கீங்க இல்லையா? மாம்பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா காயாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை அரிசியை தோண்டி அரிசிக்குள்ளே வச்சு அரிசியை வச்சு மூடி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா அந்த பழம் பழுத்திருக்கும், சரியா? ஸோ இது வந்து எத்திலினை வந்து இன்டியூஸ் பண்ணுறதுக்கு நாம் அந்த காலத்துலேருந்து ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடு. அப்போ எத்திலின் இதை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு டென்னி அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டு 1924. இதில் மூணு சயின்டிஸ்ட் இருப்பாங்க. இந்த மூணு சயின்டிஸ்டினுடைய பிக்சர்ஸ் வந்து நான் கூகுளில் தேடினேன், கிடைக்கல. நீங்கள் எங்கேயாவது பிக்சர்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஷேர் பண்ணுங்கள். டென்னி 1924, அவர் வந்து லெமன், எலுமிச்சம் பழம் இருக்கு இல்லையா, அதில் பழங்களை வந்து பழுக்கிறதுக்கு இந்த எத்திலின் தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சார். எப்படி? வழக்கமாக காய் இருக்கும், அந்த காயை எடுத்து பார்க்கும்பொழுது உள்ளே எத்திலின் இருந்திருக்காது. பழமாக மாறும் பொழுது அந்த பழத்துக்குள்ளே நோண்டி பார்க்கும்போது அதுக்குள்ளே எத்திலின் இருந்திருக்கு. அப்போ எத்திலின் தான் வந்து இதுக்கு காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காரு. இதே மாதிரி தான் ஆர்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் 1934, ரைட்டா? இவர் வந்து நிறைய எத்திலினை பார்த்தாராம். இதில் வாழைப்பழத்தில் பழுத்த வாழைப்பழம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நிறைய எத்திலின் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கேன், ரைட்டா? 1934. நெக்ஸ்ட் வந்து காக்கென் எட்ஹால். எட்ஹால்னா என்னது அப்படின்னு பார்த்திங்கன்னா குரூப் அப்படின்னு அர்த்தம். இவர் மட்டும் தனியாக இல்லாமல் அவருடைய நண்பர்கள் அல்லது அவருடைய அசிஸ்டன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க எல்லோரையுமே சேர்த்து எல்லோரும் சேர்ந்து 1935 இந்த எத்திலின் வந்து இயற்கையிலேயே உருவாகுதுங்க. செயற்கையாக நாம் வந்து எத்திலினை அதில் போட முடியாது. அதை வந்து இன்டியூஸ் பண்ணுறதுக்கு நாம் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த எத்திலினை வந்து தனியாக நம்ம பிரித்து எடுக்கிறோம், மற்ற இடங்களில் வந்து பயன்படுத்துகிறோம். ஆனால் இவங்க வந்து கண்டுபிடிச்சது 1935 காக்கன் எட்டால் என்ன சொன்னாங்க அப்படின்னா,
இந்த எத்திலின் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ நேச்சுரல் பிளான்ட் ஹார்மோன். நார்மலாக ஆக்சின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா அதில் நேச்சுரல் ஆக்சின் சிந்தட்டிக் ஆக்சின்னு ரெண்டு இருக்குது. சிந்தட்டிக் ஆக்சின் நம்ம அதை மாதிரியே நாம் ஃபேக்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அது சிந்தட்டிக் ஆக்சின். நேச்சுரல் ஆக்சின் அப்படிங்கிறது ஐஏஏ இன்டர்னல் அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது. சிந்தட்டிக் ஆக்சினுக்கு வந்து என்ஏஏ சரியா நாஃப்தலின் அசிட்டிக் ஆசிட் அப்படிம்பாங்க. இன்டோல் அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து நேச்சுரல். நேச்சுரல் நாஃப்தலின் அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து ஆர்டிஃபிஷியல், அது வந்து ஆக்சிஜனில். இங்கே வந்து பார்த்திங்களா எத்திலின் மாலியே நிறைய சப்ஸ்டன்ஸை வந்து நாம் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் 1935 இந்த காக்கனெட்டால் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து பியூர்லி இட் இஸ் நேச்சுரல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இயற்கை தாவர ஹார்மோன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்போது இந்த வீடியோவில் மூணு சயின்டிஸ்ட் வந்து இந்த எத்திலீனில் ஒர்க் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.